பொது காலத்தின் 26-ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை குழந்தை இயேசுவின் புனித தெரசால் விழா. இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி இயல் 18 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 1-5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இனியவர்களே, இன்று குழந்தை இயேசுவின் புனித தெரசா விழாவை நம்முடைய தாயாம் திரு அவையானது கொண்டாடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் குழந்தையை பற்றி நமக்கு பேசுகின்றது. திரு அவை எத்தகைய நற்பண்புகளை கொண்டு விளங்க வேண்டும் என்பதை பற்றி இயேசுவின் எண்ணத்தை தரும் பகுதியாக இன்றைய நற்செய்தி இருக்கின்றது. இதில் இரண்டு முக்கிய பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று, சிறியவர்களை நடத்துவது பற்றிய கருத்து. இரண்டு, திரு அவையில் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணமான மன்னிப்பு, அதன் மனப்பான்மை. இந்த இரண்டு பெரும் பிரிவுகள் தங்கள் உட்பிரிவுகளை கொண்டுள்ளன. முதல் பிரிவில் 3 சிறிய உட்பிரிவுகள் உள்ளன. ஒன்று, பெரியவர் சிறியவர் நிலை. இரண்டு, சிறியோர் மீது பெரியவர் அக்கறை. மூன்று, பெரியோர் சிறியவர் மீதான கண்காணிப்பு. இன்றைய நற்செய்தி பெரியவர் சிறியவர் நிலையை பற்றி கூறுகிறது. யார் மிக பெரியவர்? இந்த எண்ணம் தமது சீடர்களிடம் எழுந்துள்ளதை இயேசு அறிந்து கொள்கிறார். மத்தேயு நற்செய்தியில் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்பதைப் போல உள்ளது. ஆனால் மார்க்கு நற்செய்தியில் அவர்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறுகின்றார் மார்க்கு நற்செய்தியாளர். மார்க்கு மட்டுமே சீடர்களின் மனநிலையை சரியாக சொல்கிறார். இயேசு தனது சீடர்களுக்கு பதில் கூறுகின்றார். மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்கிறார். இங்கு சிறியவர் சிறு பிள்ளை என்பது யாரை குறிக்கிறது? வயதில் அனுபவத்தில் சிறியவர்களையா, அல்லது இயேசுவின் விண்ணரசு இறையாட்சி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திரு அவையில் புதிதாக சேர்ந்துள்ள புதியவர்களையா, அல்லது சமூகம் பொருளாதார நிலையில் தாழ்ந்தவர்களையா? இது யாரை குறிக்கிறது? மார்க்கு நற்செய்தியின் வரிகளுக்கு இடையே படித்து பார்த்தால் சிறு பிள்ளைகள் என்பது பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களை முதலிலும் தொடர்ந்து குழந்தைகளையும் குறிக்கும் என்பர். காரணம், மார்க்கு தொண்டு பற்றியும் பின் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது பற்றியும் கூறுவதாக விவிலிய பேராசிரியர்கள் விளக்குகிறார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தியில் மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகளை பற்றிய பகுதிகள் அனைத்திலும் புதிதாக திரு அவையில் சேர்ந்துள்ள இறை அனுபவம் அதிகம் இல்லாதவர்களை முதலிலும் தொடர்ந்து சிறு பிள்ளைகளையும் குறிப்பிடுவதாக விவிலிய பேராசிரியர்கள் கருதுகிறார்கள். இந்த பகுதி முழுவதும் திரு அவை பொலிவு என்பதால் இதுவும் சரி என்றே ஒப்புக்கொள்கின்றனர். இந்த கண்ணோட்டத்தில் சிறு பிள்ளைகளை பெரியவர்கள் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனவே குழந்தை உள்ளமும் குழந்தைகளைப் போல இறைவனை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் குணம் படைத்தவர்கள் அனைவரும் இங்கு பேசப்படுகின்றனர். தாழ்ச்சியுள்ளம் முழுமையாக நம்பும் குணம் என்று குறிப்பிடுகின்றார் புனித மத்தேயு நற்செய்தியாளர். இந்த குழந்தை உள்ளம் கொண்டவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள்
இயேசுவையும் இயேசுவை ஏற்றுக்கொள்பவர் அவரை அனுப்பிய தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று தெளிவாக கூறுகிறார். இந்த நிலையில் நாமும் குழந்தைகளே, நீர் கண்டவைகளும் கேட்டவைகளுக்கும் அனைவரும் முன்பும் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமலுக்கு பெறு என்றார். திருத்துதர் பணிகள் 22:15-16. ஆம், சிறிய நல்ல காரியம் செய்தால் கூட அது அனைவரின் பார்வையிலும் பட வேண்டும், நாம் அனைவராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று ஏங்குகின்ற இந்த உலக மக்களுக்கு மத்தியில் மறைவாக இருந்து கொண்டே நற்செயல் செய்ய விரும்பியவர் இன்றைய விழா நாயகி குழந்தை தெரசா. அவர் எப்போதுமே மறைவான வாழ்க்கையை வாழ விரும்பினார். எவராலும் அறியப்படாமல், எண்ணிக்கையில் சேர்க்கப்படாமல், பாதங்களுக்கு அடியில் மிதிபடுகின்ற மணல் துகளாய் இருக்க விரும்பினார் புனித தெரசா. எவராலும் எண்ணப்படாமல் மறைவாக இருப்பதில் எண்ணி ஆனந்தம். உடன் வாழ்வோராலும் கூட அறியப்படாமல் வாழ்வதில் எண்ணி மகிழ்ச்சி என்று அடிக்கடி கூறுவாராம் இன்றைய விழா நாயகி குழந்தை தெரசாள். இப்படிப்பட்ட மறைந்த வாழ்க்கை வழியை நற்செய்தியை போதித்தவர் இன்றைய விழா நாயகி குழந்தை இயேசுவின் புனித தெரசாள். இவரை சிறுமலர் என்றும் திரு அவையானது அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் நல்லவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்பவர்களுக்கும் கிடைக்கின்ற அங்கீகாரம் மற்றும் விளம்பரத்தை விட கெட்டவர்களுக்கு கிடைக்கின்ற விளம்பரம்தான் அதிகம். சமூகத்தின் அக்கறையின்மை, மற்றவர்களின் பாராட்டையின்மை போன்றவற்றால் பாதிக்கப்படாமல், எவராலும் எண்ணப்படாமல் மறைவாக பணி செய்வதில் என்ன ஆனந்தம் என்று திரைசாலின் மனநிலையை ஏந்தி பணி செய்வதற்கான சவால் நமக்கு முன் வைக்கப்படுகின்றது. ஆம், அன்புக்கு இனியவர்களே, குழந்தை இயேசுவின் புனித திரைசாலை போல நாம் அனைத்து நற்செய்தி பணியையும் மறைவாக செய்து அதன் வழியாக இறைவனுடைய இறையரசை மண்ணிலே கட்டி எழுப்புவோம். ஜபம். அன்பு ஆண்டவரே, இன்றைய விழா நாயகி ஆகிய சிறுமலரை போல நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு விளம்பரம் தேடாமல், புனித சிறுமலரை போல நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் உம்மிடம் மட்டுமே அன்பையும் ஆசீர்வாதத்தையும் விரும்புகின்ற மக்களாக வாழவும், நீ விரும்புகின்ற இறையாட்சியை இம்மண்ணிலை கட்டி எழுப்பவும் எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும்.